அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு டேஸ்டான காலிஃப்ளவர் கிரேவி தான் பார்க்க போறோம். இது வந்து சிம்பிளா ஈஸியா பண்ணிரலாம். ரொம்ப ஒரு டேஸ்டா இருக்கும். சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். வாங்க அத பத்தி எப்படி செய்யலாம் சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த காலிஃப்ளவர் கிரேவி பண்றதுக்கு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் பூ வந்து வாங்கி அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி காம்பு இந்த அளவு இருக்கிற மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து சுத்தம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதை முங்குற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவு முங்குற அளவு விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அதாவது கொதி வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் காலிஃப்ளவர் வேகணும்னு தேவையில்லை. ஓரளவு 5 நிமிஷம் அந்த தண்ணியில் வந்து கொதிச்சா போதும். ஓரளவு நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கரெக்டாக கொதி வந்தோடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஃபுல்லாக காலிஃப்ளவர் வேகணும்னு தேவையில்லை. ஓரளவு பாதி அளவு இது பண்ணால் போதும். அதனால் கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த காலிஃப்ளவர் அந்த பூவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அது தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி தூர ஊற்றிட்டு நீங்கள் வந்து அந்த காலிஃப்ளவர் மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இருக்கட்டும் மசாலா வந்து பூனை அரைக்க போகிறோம். இதுக்கு வந்து பல்லாரி வெங்காயம் ஒரு 4 பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸில் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி மீடியம் சைஸில் 4 தக்காளி அதை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து வறுத்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். இது எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுக்கிட்டு எண்ணெய் வந்து அதில் விடணும். எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில், நீங்கள் நார்மலாக எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கிங் ஆயில் விட்டு அந்த எண்ணெய் வந்து ஓரளவு ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு சின்ன சைஸ் மீடியம் சைஸ் ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டு அந்த கடலைப்பருப்பு வந்து ஓரளவு நல்ல பொன்னிறமாக ஆகணும். அது அளவுக்கு ஓரளவு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நம்ம வந்து வதக்கப்புறம் தீயை வந்து ஓரளவு நிதானமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கூட்டி வைக்க வேண்டாம், ரொம்ப குறைச்சி வைக்க வேண்டாம். கடலைப்பருப்பு வந்து கருகிடக்கூடாது. கொஞ்சம் நிறம் மட்டும் மாறணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம அந்த கடலைப்பருப்போடு சேர்த்து போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் வந்து இதில் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரை ஆகணும் அப்படின்னு தேவையில்லை. ஓரளவு இன்னும் கொஞ்சம் அந்த நிறம் மாறினா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளியை போட்டலாம். ரொம்ப நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும்னு தேவையில்லை. கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தக்காளி நறுக்கி வச்ச தக்காளியை நம்ம வந்து அதில் ஆட் பண்ணணும். அந்த தக்காளியை போட்டு அதையும் சேர்த்து வந்து நம்ம நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அந்த தக்காளியோட தோல் வந்து கொஞ்சம் சுருண்டு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப நல்ல பேஸ்ட்டாக வதக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து மறுபடியும் அரைக்க தான் போகிறோம். அதனால் ஓரளவு கொஞ்சம் அந்த தோல் வந்து கொஞ்சம் சுருண்டு அந்த மாதிரி வரட்டும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரந்துட்டி நீங்கள் வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஓரளவு எல்லாமே அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. ஓரளவு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போடுங்க. சூட்டோடு போட வேண்டாம். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதில் வந்து தண்ணி விடணும்னு தேவையில்லை. தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு வேணால் தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளருக்கு குறைவாக கொஞ்சம் வேணால் தண்ணி விடனாலும் விட்டு அரைச்சிக்கோங்க. விடாமனாலும் அரைச்சிக்கலாம். நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அந்த மாதிரி எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நார்மலாக எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் விட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு பல்லாரி வெங்காயம் வந்து ஒரு 3 பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு 3 பல்லாரி வெங்காயம் கரெக்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணணும். ஓரளவு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும் இந்த பல்லாரி வெங்காயம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தாப்பில் வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணணும். இந்த இதுக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயம்னாலும் போட்டு இது பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். பல்லாரி வெங்காயம் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த வெங்காயம்னாலும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு அதையும் வந்து ஓரளவு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அந்த மசாலா வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணணும். அந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு அதோட அந்த பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு வந்து நீங்க கிண்டி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம காலிஃப்ளவர் எல்லாமே வந்து ஆட் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி இது வந்து எல்லாத்துக்குமே சைடு டிஷ்ஷா வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் காலிஃப்ளவர் கிரேவி ஒரே டேஸ்ட்ல சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமா செய்யும்போது ரொம்ப ஒரு டேஸ்டா இருக்கும் இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதுல அந்த உங்களுக்கு கிரேவிக்கு தேவை எவ்வளவு உப்பு தேவையோ அவ்வளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு அதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் காலிஃப்ளவர்ல போட்டுறோம் இருந்தாலும் கிரேவிக்கு வேணும் அதனால கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமா ஒரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க 3 ல இருந்து 4 ஸ்பூன் வரை போட்டுக்கலாம் ரொம்ப வேண்டாம் போட்டு குழம்பு மிளகாய் தூள் இல்ல அப்படினா தனி மல்லி தூள் தனி மிளகாய் தூள் ரெண்டு கலந்து நீங்க வந்து போட்டுக்கோங்க இப்போ அந்த மசாலா எல்லாம் போட்டாச்சு மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க அந்த எல்லாமே சேர்ந்து நல்லா சுருண்டு வரும் நல்லா இந்த மாதிரி ஒட்டாம நல்லா சுருண்டு வர அளவுக்கு நீங்க வந்து கிண்டி விட்டுக்கோங்க தீயை வந்து நிதானமா எரிச்சுக்கோங்க ரொம்ப கூட்டி வேண்டாம் ரொம்ப குறைச்சு வேண்டாம் ஓரளவு நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்படி நல்ல ஒட்டாம இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வரும் இப்படி வரும்போது நீங்க வந்து காலிஃப்ளவர் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ஃபில்டர் பண்ணி அந்த காலிஃப்ளவர் வந்து இதில் போட்டுருங்க போட்டுட்டு அதை வந்து அந்த மசாலாவோட சேர்த்து நல்ல நல்ல பரட்டி எடுத்துக்கோங்க அந்த காலிஃப்ளவரில் வந்து அந்த மசாலா இறங்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப அடிக்கடி கிண்டி விட வேண்டாம் கொஞ்சம் அப்படி இப்படி கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ ஓரளவு நல்ல இந்த சுருண்டு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு இந்த இதுக்கு தக்கன கொஞ்சம் வந்து நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் வந்து கொதிக்கணும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை எல்லாமே போய் அந்த கிரேவியோட அந்த காலிஃப்ளவர் மசாலா எல்லாமே சேர்ந்து அதில் வரணும் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இப்போ வந்து அது எல்லாமே நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும் தீயை வந்து ரொம்ப கூட்டி வைக்க வேண்டாம் ரொம்ப குறைச்சி வைக்க வேண்டாம் ஓரளவு மீடியமில் வச்சு அந்த காலிஃப்ளவர் கிரேவி வந்து நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும் அந்த அளவுக்கு நல்லா அதில் வந்து கொதி வரட்டும் உங்களுக்கு திக்னஸுக்கு தக்கன ஏன்னா இந்த கடலைப்பருப்புலாம் சேர்த்தனால நல்லா கொழு கொழுப்பாக வந்துடும் அதனால் உங்களுக்கு தண்ணி வந்து நீங்கள் பார்த்து எவ்வளோ நாள் நீங்கள் விட்டுக்கோங்க கூட கொஞ்ச நாள் விட்டாலும் கொஞ்சம் கட்டியாயிரும் அதனால் உங்களுக்கு பார்த்து தண்ணி விட்டுக்கோங்க நல்ல கொதி வரணும் கொதி வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல வற்றி உங்களுக்கு கிரேவி எத்தனை எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆனால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ வந்து கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க ரொம்ப வந்து அடிக்கடி கிண்டி விட வேண்டாம் இப்போ வந்து ஒரு அருமையான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி வந்து தயாராகிட்டு கண்டிப்பாக வந்து இதே மெத்தடில் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் வித்தியாசமான ஒரு கிரேவி கண்டிப்பாக இதே மெத்தடில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி.